ஹாய் எவ்ரிவன், நம்ம 10th மிட்டர்ம் போர்ஷன் சயின்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் மட்டும் பார்க்குறோம். பழைய ஃபுல்லாக என்னென்ன இருக்குன்றது பழைய வீடியோஸ்லேயே உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது வெறும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபிசிக்ஸில் நம்மளுக்கு 1, 2, 3 மூணு லெசன் இருக்குது. அதில் 2 மார்க் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெசனில் 1, 2, 4, 7 இம்பார்ட்டன்ட், செகண்ட் லெசனில் 3, 6, 8 இம்பார்ட்டன்ட், தேர்ட் சாப்டரில் 1 and 4 இம்பார்ட்டன்ட். பெரிய க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் சாப்டரில் 1, 2, 5 இம்பார்ட்டன்ட், செகண்ட் சாப்டரில் ஃபஸ்ட் க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் க்வெஸ்சனாக டீடெயில்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ அடுத்து கெமிஸ்ட்ரி பாருங்கள். 7th லெசனில் 1 and 3 இம்பார்ட்டன்ட், 8th லெசனில் 4th க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட், 9th லெசனில் 1, 2, 7 இதெல்லாம் முக்கியமான 2 மார்க் க்வெஸ்சன். அடுத்து பெரிய க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, 7th லெசனில் 1 and 4, 8th லெசனில் கிடையாது, 9th லெசனில் உங்களுக்கு 1, 3 and 4 இருக்குது. ஓகேவா, இப்போ அடுத்து பயாலஜி போகலாம். பயாலஜியில் பார்த்தீங்கன்னா, 2 மார்க் க்வெஸ்சன் ரெண்டு விதமாக இருக்குது. அதாவது, ஒன்று ஷார்ட் ஆன்சர் எஸ்ஏன்னு குறிச்சிருக்கேன், இன்னொன்று ஓரிரு வார்த்தைகள் விடையலி இல்லைன்னா வரிகள் விடையலின்னு இருக்கலாம், அதை சென்டென்ஸ்னு குறிச்சிருக்கேன். இப்போ 12th லெசனில் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா 1 and 4, ஷார்ட் ஆன்சரில் 2, 5, 6, 8. 14th லெசனில் பார்த்தீங்கன்னா 2, 4, 5, 6, 8 வந்து சென்டென்ஸு, ஷார்ட் ஆன்சரில் 1, 4, 5, 6, 9. இங்கே 18 தப்பாக போட்டேன். 16th லெசனில் சென்டென்ஸில் 2 and 4, ஷார்ட் ஆன்சரில் 4, 7, 8. இப்போ பெரிய க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, 12th சாப்டரில் 1ல் பி, அதாவது தமிழ் மீடியத்தில் ஆன்னு கொடுத்துருக்கோம், 2, 3 இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சனு. 14th சாப்டரில் 3 and 5, 18th சாப்டரில் 4 and 5. ஸோ இதெல்லாம் முக்கியமான 2 மார்க் அண்ட் டீட்டெயில் க்வெஸ்சன்ஸ். ஸோ நம்ம சயின்ஸ் டே படிக்கிறப்போ முதல்ல இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற க்வெஸ்சன்ஸை படிக்கலாம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. ஓகே, பை பை.